3BHK இண்டிபெண்ட் ஹவுஸ்னாலே ஒரு டியூப்ளெக்ஸ் மாடலில் தான் இருக்குமா? 3 பெட்ரூம் ஹால் கிச்சனோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கிற மாதிரி ஏதாவது வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு 4 சென்ட் லேண்ட் ஏரியா, அதுவும் சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே மெயின் டோர் வச்ச மாதிரி டோட்டலாக 1650 சதுரடி பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 3BHK இண்டிபெண்ட் வில்லா, அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டுமே பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இது நம்ம வீடியோ சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 4 சென்ட் லேண்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. அது போக பெரிய கார் பார்க்கிங், கிச்சன் கம் டைனிங், மாடுலர் கிச்சன், ஒவ்வொரு பெட்ரூம்ஸ்லையுமே வார்ட்ரோப் ஒர்க், ஹாலில் பெரிய டிவி வாலுனட்னு செமி ஃபர்னிஷிங் டைப்பில் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை சிம்பிளாகவும் எலகண்ட்டாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க், அதில் ஸ்ட்ரைப் டிசைன், லேசர் கட் ஒர்க்லேயே ட்ரீ டிசைன் ஒர்க் எல்லாம் பண்ணி ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ர் ஆகிறதுக்கு பிளாக் கலரில் டபுள் டோர் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே 13.5x16.5 அப்படிங்கிற சைஸில் நம்மளோட கார் பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் செக்டு பேட்டர்ன்லேயே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி நிறைய ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் 4 சென்ட் லேண்ட் ஏரியா இருக்குது இல்லைங்களா? ஸோ தாராளமாக இடம் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க் பண்ணிவிட்டு இந்த பேசேஜ் வழியில் போனோம் அப்படின்னா வீட்டோட மெயின் டோருங்க. மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஹெவியான உட்டன் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைடில் கிளாஸ் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட லிவிங் ஹால். நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பெரிய சைஸாக 16x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாஸ்டு விட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்ட்ஸ் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் டிசைனில் சென்டரில் எல்லோ கலர் டிசைனும் அதை சுற்றி ஒயிட் கலரில் பெரிய ரெக்டாங்கிளும் கொடுத்து அதுக்கு நிறைய ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஒன் சைடு வாலை கவர் பண்ணுற மாதிரி கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய டிவி வாலுன்னு ட்ரெண்டியான டிசைனில் கொடுத்துருக்காங்க. சைடில் ஷோகேஸ் ஏரியா பேஸ் கேபினட்ஸோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. தென் ஹாலோட வெளிச்சத்துக்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹால்லருந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கு இந்த பெரிய ஆர்ச் கொடுத்துருக்காங்க. ஆர்ச்சை சுற்றி டெக்ஸ்சர் ஒர்க், அதில் எல்லோ கலரில் செக்டு பேட்டர்ன்லேயே சின்ன சின்ன டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. ரெண்டும் சேர்த்து 8x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஃபுல்லி மாடுலர் கிச்சன். கிச்சனில் ஆல்ரெடி சிம்னி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேஸ் கேபினட்ஸ், ஓவர்ஹெட் கேபினட், டால் யூனிட், ஷெல்ஃப் ஏரியா, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் எல்லாமே ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. தென் கிச்சனோட வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய விண்டோவும் டைனிங் ஏரியாவில் ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் கிச்சனில் அந்த ஹீட்டெல்லாம் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் காற்றோட்டமாகவும் இருக்கும். ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தான் கொடுத்துருக்காங்க கிச்சன் டைனிங் ரெண்டு ஏரியாலையுமே. வால் டைல்ஸ்க்கு ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் செக்டு பேட்டர்னில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். பெட்ரூம்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ரைட் சைட் வாலில் மெட்டாலிக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்க்கு ட்ரெண்டியான டிசைனில் உட் அண்ட் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x16. ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தான் வீடு ஃபுல்லாக எல்லா ரூம்ஸுக்குமே. ஒன் சைட் வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் அண்ட் வார்ட்ரூப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட் அண்ட் கபோர்ட் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிற மாதிரி வார்ட்ரூப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் சின்ன சின்ன திங்ஸ், ஃபைல்ஸ், புக்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பெட்ரூம்குள்ளேயே ஒரு ஷெல்ஃப் கொடுத்து அதுக்கு கிளாஸ் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் 2 விண்டோ இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பொறுத்த வரைக்கும் 5x7.5 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் க்ளோசட் டைப்புங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைப்பும் அதிலே ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல, நல்ல குவாலிட்டியாக பார்த்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க.
ஹாலில் இருந்தே ஒரு சின்ன பூஜா ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க, 4x4 அப்படிங்கிற காம்பேக்ட் சைஸில். ஃப்ளோரிங் சேம் அதே மாதிரி தாங்க. தென் ரெண்டு ஸ்லாப் இருக்கிற மாதிரி, ஒன்று ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், இன்னொன்று பூஜா திங்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நம்மளோட செகண்ட் பெட்ரூமுங்க, அதுவுமே சேம் 10x16 அப்படிங்கிற மாஸ்டர் பெட்ரூம் சைஸ்லேயே தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் எல்லா ரூம்ஸ்லேயுமே ஒரே மாதிரியான கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் தான். தென் இந்த பெட்ரூமில் பெயிண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் எல்லா பெட்ரூம்ஸ்க்குமே ஏனோ ஒயிட் கலர் பெயிண்டிங் ஒர்க்கே கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கேயும் ஒன் சைட் வால் ஃபுல்லாக கவர் பண்ணி ட்ரெஸ்ஸிங் யூனிட் வார்ட்ரூப் வித் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்ட் பாத்ரூமே சேம் 5x7 அப்படிங்கிற சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், அதை மேட்ச் பண்ணுற மாதிரியே ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் லீஃபி டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணலங்க. பட் அந்த பெட்ரூமில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த பெட்ரூம்லேயும் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் 8x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங், பெயிண்டிங் ஒர்க், இந்த சின்னதாக ஷெல்ஃப் ஏரியா, இது எல்லாமே ஒரே மாதிரி தான். என்ன, இந்த பெட்ரூமில் ஒரு விண்டோ மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபுல் கபோர்ட் ஒர்க்காக பண்ணாமல் லாஃப்ட் ஏரியா மட்டும் கவர் பண்ணி க்ளோஸ்டு கபோர்ட் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க, சேம் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில். இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்டு பாத்ரூம் சேம் சைஸ் தான், 5x7 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், நேச்சுரலிஸ்டிக் டிசைன் இருக்கிற மாதிரி வால் டைல்ஸ் செராமிக் டைல்ஸாகவும் லே பண்ணியிருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் க்ளோசட் டைப் தாங்க. இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸ் மட்டும் எல்லா பாத்ரூமுக்குமே ரொம்ப குவாலிட்டியான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸாக செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. தென் வீட்டுக்கு வெளியில் மெயின் டோர் வழியில் வந்தோம் அப்படின்னா, லெஃப்ட் சைட் கார்னரில் ஜலமூலையில் நல்ல தண்ணிக்கு தனியாக, உப்பு தண்ணிக்கு தனியாக வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல் வாட்டரும் இருக்குதுங்க. அண்ட் ஸ்டேர் கேஸுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணி 5x6 அப்படிங்கிற சைஸில் அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று மட்டும் இந்தியன் டைப் டாய்லெட்டுங்க. வீட்டோட கார்னரில் நம்ம மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே போனோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ஓவர் ஹெட் டேங்க்ஸ், நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக, தென் துணி துவைக்கிறதுக்கான கல், துணி காய போடுறதுக்கான ஆங்கிள் செட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரோட ஐடி ஹப் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஏரியா சரவணம்பட்டியில் லொக்கேட்டாக இருக்குங்க. டோட்டல் ப்ரைஸ் 87 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க, நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வித் மொபைல் நம்பரோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிடுங்க.